வணக்கம், வெல்கம் டு பவிஸ் ஹோம் குக்கிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், சேஃபாக இருங்க. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு வெரைட்டி ஆஃப் கார சட்னி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதல்ல பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை போட்ட கார சட்னி. இப்போ இது எப்படி பண்ணுறதுன்றத வந்து நம்ம பார்க்கலாம். வாங்க. இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன், எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ இதில் வந்து ஒரு 8 பூண்டு, ஒரே கொஞ்சமாக வந்து ஜிஞ்சர் வந்து எடுத்திருக்கேன். இதை போட்டுக்கலாம். இப்போது இது எண்ணெயில் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும், ரொம்ப செவக்க வேண்டாம். லைக் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டால் போதும், ரொம்ப பொன்னிறமாக. வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கினா போதும், இதுக்கு மேலே வதங்க வேணாம். இப்போ வந்து எடுத்து வச்சுருக்கிற மிளகாவை நான் போட்டுக்கிறேன். காரம் வந்து உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மிளகாவை வந்து இன்னும் கூட போட்டுக்கலாம். இப்போது ஒரு சின்ன சைஸு ஒரு அளவுக்கு புளி போட்டுடுறேன். இது வந்து 1 டீஸ்பூன் பெருங்காயத்தை போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போது இதை நல்லா ஒரு வாட்டி வதக்கி விட்டுடணும் எண்ணெயில். தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் வந்து தக்காளி வெங்காயத்தோட பங்கு வந்து பார்த்திங்கன்னா 1:2 பங்கு போடணும். 1 பங்கு வெங்காயம் சேர்த்தோன்னா அதுக்கு 2x நீங்கள் வந்து தக்காளி சேர்க்கணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இதை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து இந்த 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன், பெரிய வெங்காயம். அதுக்கு 4 தக்காளி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இது வந்து நல்லா வதங்கட்டும், தக்காளி நல்லா வந்து ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் வதங்கணும். இப்போ இந்த தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பை இப்போவே சேர்த்துக்கலாம். இப்போ தான் தக்காளி நல்லா வந்து வதங்கிரும். இப்போ வதக்கிட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வந்து ஸ்மாஷ் ஆயிடுச்சு. இப்போ இந்த நேரத்தில் நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து வறுத்து தோல் எடுத்து வச்ச வேர்க்கடலையை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். இது வந்து வேர்க்கடலை சட்னின்றதுனால வேர்க்கடலை கொஞ்சம் நிறையவே இருக்கணும். அதனால் இதை வந்து இந்த நேரத்தில் சேர்த்துட்டு இது இன்னும் கூட கொஞ்சம் வந்து இந்த தண்ணிலாம் இல்லாமல் நல்லா கொஞ்சம் வத்தட்டும். ஏன்னா வேர்க்கடலை சேர்த்துருக்கிறதுனால இந்த சட்னி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல திக்னஸ் வந்துடும். இப்போ சட்னி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கினா போதும். கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருந்தால் ஓகே தான், ஏன்னா வந்து இதில் வேர்க்கடலை இருக்குது. இந்த வேர்க்கடலை வந்து நல்லா திக்னஸ் கொடுத்துரும். இப்போ இதை ஆற விட்டுட்டு நான் அரைச்சிட்டு உங்களுக்கு தாளிச்சிட்டு காமிக்கிறேன். ஒரு ருசியான வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. நான் இதை வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி தாளித்து எடுத்திருக்கேன். நீங்கள் கூட தாளிக்காமல் கூட சாப்பிடலாம். இப்போது இந்த சட்னியை நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னன்றது வந்து நீங்கள் எனக்கு போடுங்க. கண்டிப்பாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.